சுமார் 200 கிராம் இனிப்பு சோளத்தை சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். சிறிது வெண்ணெய் சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். மிளகாய் தூள், மிளகு தூள், சாட் மசாலா, உப்பு இவை அனைத்தையும் சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தில் பாதி சேர்க்கவும். பொடியாக நறுக்கிய ஒரு சிறிய தக்காளியை சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். பச்சை மிளகாய் சாஸ், புளி சாஸ், தக்காளி கெட்சப் இவை அனைத்தையும் சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். காஞ்சாட்டை பரிமாறும் கிண்ணத்திற்கு மாற்றவும். துருவிய சீஸ் சேர்க்கவும். நமது காஞ்சாட் தயார்.